ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கெட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே கேடாததும் தருவார் நித்திய தேவனே கெட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே கேடாததும் தருவார் நித்திய தேவனே அமைக்கி குளிக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார் அமைக்கி குளிக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார் நீ அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவா அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வா நீ அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வா கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே கேடாததும் தருவார் நித்திய தேவனே கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே கேளாததும் தருவார் அவை உழைப்பதும் இல்லை அறுத்ததை எல்லாம் கலம் சேர்ப்பதும் இல்லை பறவைகளை பா அவை விதைப்பதும் இல்லை அறுத்ததை எல்லாம் கலம் சேர்ப்பதும் இல்லை பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே பிழை பூட்டும் பரமன் இயேசு துணை இருக்கையிலே பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே பிழை பூட்டும் பரமன் இயேசு துணை இருக்கையிலே பிழை பூட்டும் பரமன் இயேசு துணை இருக்கையிலே கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே கேளாததும் தருவார் நித்திய தேவனே கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே கேளாததும் தருவார் மலர்களை பார் அவை உழைப்பதும் இல்லை தம் உடைகளுக்காக அவை நோற்பதும் இல்லை வண்ண மலர்களை பார் அவை உழைப்பதும் இல்லை தம் உடைகளுக்காக அவை நோற்பதும் இல்லை அவை போல அழகுமே நீ நமக்கில்லையே சாலமோனும் அது போல அணிந்ததில்லையே அவை போல அழகுமே நீ நமக்கில்லையே சாலமோனும் அது போல அணிந்ததில்லையே சாலமோனும் அது போல அணிந்ததில்லையே
கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே, கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே, அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார், அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவார், நீ அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவார், அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வார், நீ அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வார், கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே, கெட்டதையெல்லாம் தருவார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. ஒன்று சாமுவேல் 14:6 இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தினதாக நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவர் மறுபடியும் எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 14:6 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. இந்த வசனத்திலிருந்து பரிசுத்தாவியானவர் சொல்லிக்கொள்ளுகிற ஒரு தீர்க்க தரிசன தெளிவான தேவனுடைய வாக்குத்தத்த செய்தி என்னவென்றால், இல்லை என்கிற சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உங்களுடைய கரத்திலேயும் உங்களுடைய களஞ்சியத்திலேயும் உங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை இல்லை என்கிற நிலையிலே வந்திருக்கலாம். ஆனால் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலிருந்து தடைபட போவது இல்லை என்பதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! உங்களுடைய கரத்திலே ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை என்கிற நிலையில் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய காரியங்கள் ஒன்றுமே தடைபடவில்லை என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. உங்களை ஆதரிக்க, ஆலோசனை சொல்ல, வழிநடத்த, தைரியப்படுத்த, உங்களுக்கு துணையா இருக்க யாருமே இல்லை என்கிற நிலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனால் எந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைவதே இல்லை என்று பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமையாக நீங்கள் இருக்கலாம், என்ன செய்வது என்று கலங்கி கொண்டிருக்கலாம், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்கிற நிலைமையிலே இருக்கலாம், ஆனால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா! பாருங்கள், இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தீர்க்க தரிசன சத்தியங்களை பாருங்கள். இந்த வசனத்தை உற்று நோக்குகிற சமயத்தில் நான் சொன்னதற்கு மேலான பல சவாலான காரியங்களை உங்க வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லை என்கிற நிலையிலே சாதிக்க போகிறீர்கள். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்ய போகிறார், கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்ய போகிறார். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாய் இருந்த சவுலுடைய மூத்த மகன் யோனத்தானின் மூலமாய் சொன்னப்பட்ட தீர்க்க தரிசன வசனமானது இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசன வழிநடத்துதலாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13 முழுவதையும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இல்லை என்கிற தகவல் தான் இந்த யோனத்தானுக்கு வருகிறது. இல்லை 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 என்று சொல்லி 1 சாமுவேல் 13 முதல் வசனத்தை பாருங்கள். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் 2வது வருடம் தொடங்குகிற சமயத்தில் தான் அவனுடைய மூத்த மகன் என்ன செய்கிறான்? 3வது வசனத்தில் பாருங்கள். கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தியரை முறியடித்தான்.
இவன் ஆட்சிக்கு வந்து சிங்காசனத்திலே சவுல் அமர்ந்திருக்கிறான். ஆனாலும் பார்த்தால் பெலிஸ்தியருடைய ஆதிக்கம், அவர்களுடைய படைகள் தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கு இங்குமாக ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், தேவனுடைய ராஜ்யமாக, தேவன் ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய சபையிலே சாத்தானும் சிலருடைய காரியங்களிலே, சிலருடைய ஏரியாவிலே, சிலருடைய குடும்பங்களிலே அவன் தாக்குதலை அல்லது ஆதிக்கம் செலுத்தி அடிமைப்படுத்த பார்க்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பாருங்கள், 2வது வசனத்திலே யோனத்தான் என்ன செய்கிறான், தேவன் என்னுடைய தகப்பனை அபிஷேகம் பண்ணி அரசனாக அமர வைத்திருக்கிற என்னுடைய தேசத்தின் ராஜ்யத்திலே அந்நியருடைய ஆதிக்கமா, பெலிஸ்தியருடைய ஆதிக்கமா என்று சொல்லி இவன் தனித்தவனாக அந்த ஆதிக்கத்தை முறியடிக்கிறான். ஆமா, நீங்க தனித்தவர்களாக எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். நீங்க தனி நபராக, தனி நபராக பெரிய காரியங்களை கர்த்தருக்குள் சாதிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமா, மற்றவங்க உங்களை தாங்கணும்னு நினைக்காதீங்க. மனுஷர் எப்பொழுதுமே அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு துணையும், அவர் அரணுமா இருக்கிறபடினால இங்க கவனிங்க, அந்நிய ஆதிக்கத்தை முறித்து போட இங்கே ஒரு தேவ மனிதன் எழும்புகிறான். இவன் அபிஷேகம் பெற்றவன் அல்ல, அபிஷேகம் பெற்ற தகப்பனுடைய அபிஷேகத்திலே நிழலிலே வளர்ந்தவன். இவனுக்குள்ளே ஒரு வீர வல்லமை எழும்புகிறது. என் தேவன் என் தகப்பனுடைய ராஜ்யத்திலே அந்நிய ஆளுகை இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் யுத்தத்தை தொடங்குகிறவனாக இருக்கிறான். இங்கே வசனத்தை பாருங்கள், இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்து சிங்காசனத்தில் அமர்ந்து ஒரு வருடம் தான் முடிந்திருக்கிறது, 2வது வருடம் தொடங்கி இருக்கிறது. வரிசையாக நான் வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன், அதிகமான சத்தியம் உங்களுக்கு போதிக்க வேண்டி இருக்கிறது. 22வது வசனத்தில் பார்த்தா யார் கையிலேயும் என்ன கிடையாது, ஆயுதம் கிடையாது என்பதுதான் தெளிவான சூழ்நிலையாக இருக்கிறது. ஆயுதம் இல்லை, யாருடைய கையிலேயும் ஆயுதம் இல்லை. 19வது வசனத்தை பாருங்க, ஆயுதம் செய்யக்கூடிய ஆளும் கொல்லனும் தேசம் முழுவதும் இல்லை. அதுபோல 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள், 3000 பேரை தகப்பன் சவுல் செலக்ட் பண்ணியிருக்கிறார் யுத்தத்திற்கு, ஆனால் இருந்தது எத்தனை பேர், 6வது 7வது வசனத்தில் பாருங்க, 15வது வசனத்தை பாருங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, செலக்ட் பண்ணது 3000 பேர் இஸ்ரவேல் படைக்கு, மீதியானது 600 பேர் தான். இந்த 600 பேரும் வெறும் கையாகத்தான் இருக்கிறார்கள். இந்த 600 பேரும் எத்தனை பேரை எதிர்ப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். 5வது வசனத்தை பாருங்கள், 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள். ஆனால் சவுல் கையிலையும் யோனத்தான் கையும் இந்த ஆயுததாரி இந்த 4 பேருடைய கையை தவிர மீதி எல்லாருடைய கையும், 600 பேருடைய கையிலும் ஆயுதம் கிடையாது. இந்த 600 பேரும் எத்தனை ஆயுதங்களை எதிர்க்க இருக்கிறாங்க, இந்த 600 வேஸ்ட் தான். ஆனா ஒரே ஒரு நபர் தான் இந்த 600க்குள்ள, இந்த யோனத்தான் ஒருத்தன் தான். ஆட்கள் இல்லை, ஆயுதம் இல்லை, ஆலோசனை சொல்ல ஆட்கள் இல்லை, தைரியம் சொல்ல ஆள் இல்லை, ஆசாரியன் கூட கிடையாது, அரசன் இந்த சவுல் கூட பக்கத்துல கிடையாது. அதுதான் 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க, அபிஷேகம் பெற்ற ராஜா கூட இந்த யோனத்தான் பக்கத்துல இல்ல. 13வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க, அபிஷேகம் பண்ணின சாமுவேல் கூட அங்கே இல்லை. எல்லாம் மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லை 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 என்கிற ஒரு தகவல் தான் யோனத்தானுடைய காதுக்கு வருகிறது, அறிவுக்கு வந்து எட்டுகிறது. கவனிங்க, அவன் தேசத்தினுடைய சூழல்,
அவன் தேசத்திலே இருக்கிற சூழ்நிலை என்னவென்றால் எங்கு திரும்பி பார்த்தாலும் இல்லை என்கிற தகவல் தான். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு செய்தி என்னவென்றால் இல்லை என்கிற சூழ்நிலையிலே வெற்றி இல்லாமல் இல்லை என்பதுதான். ரட்சிப்பதற்கு தடையே இல்லை, ஆசீர்வதிப்பதற்கு தடை இல்லை, உயர்வதற்கு தடை இல்லை, வெற்றிக்கு தடையே இல்லை, உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடை இல்லை, உன்னுடைய வளர்ச்சிக்கு தடை இல்லை. இல்லாத சூழ்நிலையிலே எல்லாம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. ரோமர் 4:17 இப்படித்தான் நம்முடைய கர்த்தருக்கு பெயர் சூட்டப்படுகிறது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராம். இல்லை, ஒண்ணு கூட இல்லை, நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம அறிவுக்கும் தெரியல, எங்கேயுமே தொட்டு பார்த்தா கூட ஒன்னும் தெரியல. ஆனா கர்த்தர் அந்த இடத்திலே எல்லாம் இருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். தெளிவாக நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்கே இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ, இல்லை இல்லை என்கிற சூழ்நிலையிலே இல்லை என்பதே இல்லை என்பதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. மனிதர்கள் வந்து உங்ககிட்ட சொல்லலாம், ஐயா கையில பணம் இல்ல. உங்க மனைவி கூட சொல்லலாம், எல்லாம் தீர்த்து போச்சு, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் வந்து சொல்லலாம், சொந்தக்காரர் வந்து சொல்லலாம், பெரியவங்க அக்கம் பக்கம் கொடுக்கறேன்னு சொன்னவங்க கூட வந்து சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கர்த்தருக்குள் மட்டும் இருந்துட்டா போதும். இல்லை என்கிற சூழ்நிலையில் இல்லை என்பதே இல்லை என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதி உயர்த்துவார், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதாகமம் முழுவதும் ஏராளமான உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி பிரசங்கிக்க முடியும். அவ்வளவு காரியங்களை தேவன் இந்த ஒரே ஒரு வரியிலே அவர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். நீங்க கை வைத்திருக்கிற வேதம் இப்படித்தான் பிரகாசிக்கிறது. என்ன என்றால் இல்லை என்கிற சூழ்நிலையிலே இல்லை என்பதே இல்லை என்று நீங்களே சொல்லத்தக்கதாக தேவன் உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய வியாபாரங்களை, உங்களுடைய தொழில்களை, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை, ஏன் நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலேயும் ஒரு பெரிய வெற்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13:1 திரும்ப பாருங்க, எத்தனை ஆயிரங்கள் இந்த தேவ ஜனங்களை எதிர்ப்பதற்கு அழிப்பதற்கு சூழ்ந்திருக்கிறது. எத்தனாயிரம், 30,000 ரதங்கள். அந்த 30,000 ரதங்களிலேயும் எத்தனை பராக்கிரமசாலிகள் என்பது கணக்கில் சொல்ல முடியாது. 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள். இவர்களை எதிர்க்க பாருங்கள், போதுமான பயிற்சி பெற்ற பராக்கிரமசாலிகள் கிடையாது, படை வீரர் கிடையாது, பட்டயமும் கிடையாது, எந்த நல்ல சூழலும் கிடையாது. அப்பொழுது தான் தனி மனிதனாக யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரிக்கு சொல்லுகிறார், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும், அநேகம் பேரை கொண்டாகிலும், கொஞ்ச பணத்தை கொண்டாகிலும், அநேகம் பணத்தை கொண்டாகிலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காரியத்தை சாதிக்க கர்த்தருக்கு தடையே இல்லை. ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா, நீங்க கர்த்தருக்குள் விசுவாசமா இருக்கும்போது. எப்போ கர்த்தருக்குள் விசுவாசமா இருக்கும்போது, வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் இருக்கணும், கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கணும். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக பேசுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். இந்த யோனத்தான் பாருங்க, அபிஷேகம் பெற்ற சவுலுக்கு கூட இந்த மாதிரி ஒரு வீர விசுவாசம், விசுவாச வல்லமை இல்லை. ஆனா அவனுடைய மூத்த மகன் யோனத்தானுக்கு எப்படி ஒரு துணிச்சல் வந்தது, தன்னுடைய நிலையை அவன் அறிந்திருக்கிறான். ஒண்ணுமே சாதகமான சூழ்நிலை இல்லை, சௌகரியமான சூழ்நிலை இல்லை, சாதிக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை. ஆனாலும் அவனுடைய உள்ளத்திலே ஆவியானவர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால்,
சௌரியம் இருக்குதோ இல்லையோ, சாதகம் இருக்குதோ இல்லையோ, ஆட்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆதரவு இருக்குதோ இல்லையோ, ஆயுதம் இருக்குதோ இல்லையோ, கையில இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். ஐயா கொஞ்சம் யோசித்து பாருங்க, 30,000 ரதங்கள், ஆயிரக்கணக்கான குதிரைகள், எண்ண முடியாத ஜனங்கள் பட்டயத்தோடு ஈட்டியோடு பலமான பயங்கரமான ஆயுதங்களோடு அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு தனி மனிதன் ஒரு காட்டிலே சிங்கம் கெர்ச்சிப்பதை போல கெர்ச்சிக்கிறான், ஆயுததாரியும் ஒத்துழைக்கிறான். கர்த்தர் உமக்கு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா பாருங்க, உங்களை வச்சுக்கிட்டு அல்லது இந்த மாதிரி ஜனங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஊழியக்காரன் இப்படி சொல்லுவானால் என்ன சொல்றது? கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆயுதம் இருந்தாலும், ஆட்கள் இல்லாட்டினாலும், ஆமா பயிற்சி இல்லாட்டினாலும், படை இல்லாட்டினாலும், பலம் இல்லாட்டினாலும், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது எத்தனை பேர் தைரியமா எழும்புவாங்கன்னு தெரியாது. யோனத்தான் அப்படித்தான் தெரிஞ்சிருந்தான், நம்ம படைய நம்பினா முடியாது, நம்ம படை ஆளுகள்கிட்ட போய் இந்த தத்துவத்தெல்லாம் சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஒத்துழைக்கிறவன், என்னுடைய ஆவியை பெற்றிருக்கிறவன், அல்லது என்னுடைய ஆவியோடு ஒத்து போகிற ஒரே ஒரு நபர் என்னுடைய ஆயுததாரி. தகப்பண்ட கூட இந்த காரியத்தை சொல்லல, ஆலோசனை பண்ணல. ஏன்னா தகப்பண்ட சொல்லியிருந்தா நிச்சயமா அவன் அனுமதிச்சிருக்க மாட்டான். ஆகையினால யோனத்தான் தனித்தவனாக ஆண்டவர் கொடுத்த இந்த செய்தியை மட்டும் உறுதியாக பிடித்து கொண்டு அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். 14 அதிகாரத்தை பாருங்க. அவன் ஆயுததாரிய பார்த்து இப்படி சொல்லிட்டு, சரி நம்ம போய், நமக்கு எதிராக வந்திருக்கிற இந்த ஆயிரக்கணக்கான ரதங்கள், ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்கள், பராக்கிரமசாலிகள், பட்டயத்தை வைத்துக் கொண்டிருக்கிற பயங்கரவாதிகள், அவங்களுக்கு முன்னாடி போய் நம்முடைய தலையை காட்டுவோம். அவங்க வாங்கன்னு சொன்னா நமக்கு கர்த்தர் அவங்களை ஒப்பு கொடுத்தார் என்று அடையாளம். நீங்க அங்கேயே நில்லுங்கன்னு சொன்னா நாம அந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி பாருங்க. அங்க தீர்க்க தரிசனமோ தீர்க்க தரிசியோ வழி நடத்துகிற தேவ மனிதனுடைய நடத்துதலோ இல்லாமல் தனக்கு தானே கர்த்தருக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை கிதியோன் எப்படி நிர்ணயித்துக் கொண்டானோ அப்படி வெற்றியின் அடையாளத்தை, கர்த்தருடைய நடத்துதலின் அடையாளத்தை இந்த யோனத்தான் ஆவியிலே நிர்ணயிக்கிறான். ஆண்டவரே, நான் அந்த எங்களுக்கு எதிராய் வருகிற அந்த ஜனத்துக்கு முன்பாக நானும் ஆயுததாரியும் போய் நிற்கும் போது எங்களை வா என்று அழைத்தால் நீர் எங்களுக்கு வெற்றியை தருவீர் என்பதற்கு அடையாளம். நீங்கள் அங்கே நில்லுங்கள், நாங்கள் உங்களிடத்திற்கு வருவோம் என்று சொன்னால் நீர் இந்த யுத்தத்தை அனுமதிக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் பொருத்தனை செய்தவர்களாக போகிறார்கள். இவங்க இப்படிப்பட்ட துடிப்பான வீரர்களை கனப்படுத்த கர்த்தர் ஒரு நாளும் அசதியா இருந்ததே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, ஆண்டவருடைய காரியத்துல யார் யார் துடிப்பா இருக்கிறாங்களோ அவங்களதான் ஆண்டவர் கனப்படுத்துவார். ஆமா, அதெல்லாம் ஆசீர்வாதமும் அப்படிதான் இருக்கும். உங்க துடிப்பு காட்டணும், அப்பதான் அவங்களதான் ஆண்டவர் கனப்படுத்துகிறவர். தனி மனிதன் அவனே அவனுக்கே பொருத்தனை செய்து கொள்கிறான். என் தேவன் எனக்கு தீர்க்க தரிசனம் அல்ல, தீர்க்க தரிசி அல்ல, அபிஷேகம் மற்றவன் அல்ல, மற்றவங்க இல்ல, எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது, அதிலே நான் வெற்றி காண்பேன். உலகத்திற்கு நாட்டுக்கு நான் வெற்றியை உண்டாக்குகிறவனாக நான் மாறுவேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் தான் யுத்தத்தை தொடங்கி வச்சவன். 13 அதிகாரம், 1 சாமுவேல் 13:2 பாருங்க. தன்னுடைய நிலையை அறியாதபடி அவனுக்குள்ளே இருந்ததான விசுவாச துடிப்பு அவனை யுத்தத்தை தொடங்க வைத்தது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொல்லுங்க எல்லாரும், அல்லல சொல்லுங்க எல்லாரும். தூங்கி தூங்கி கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த கூடாது. ஆமா, குந்தி குந்தி நடக்க கூடாது, இரு மனமா இருக்க கூடாது. ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்திருக்கிறோம், அண்டிக் கொண்டோம். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே உங்கள் மூலமாக பெரிய நன்மைகளை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார்.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சுயநல வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு குடும்பம் பிழைச்சி நல்ல மேல வர்றது அப்படிங்கறது இல்ல. அவங்களை தலைக்க பண்றது மட்டுமல்ல, அவங்க மூலமா அவங்க இருக்கிற தேசத்துக்கே ஆசீர்வாதமா அவங்களையே மாற்றுகிற ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆகையினால கவனிங்க, சுயநலத்தை மறந்துட்டு கர்த்தர் என்னை ரட்சித்த ஆண்டவர் ஏ மூலமா மற்ற மக்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார். நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்களை பாருங்க, நம்முடைய தேசத்து மக்களை பாருங்க, தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் தான், தெய்வத்தை வழிபட வேண்டும் என்கிற ஆர்வம் நிறைந்தவர்கள் தான். ஆனால் மெய் தேவனையும் தெய்வ தன்மையையும் இன்னும் அவங்க தெளிவா புரிந்து கொள்ளாம அங்கு இங்குமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தெய்வ ஆதரவை ஆசீர்வாதத்தை தேடிதான் அலைகிறார்கள். ஆனால் மெய்யான தெய்வ வழியை அவர்களால் கண்டுகொள்ள முடியாதபடி சாத்தான் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்பதுதான் பேருண்மையா இருக்கிறது. ஆண்டவர் வந்து இந்த யோனத்தானுக்கு அவன் நிர்ணயத்தின்படியே எதிராளியின் இடத்திலிருந்து நல்ல வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருது? இங்க வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கன்னு சொல்லிட்டான் பாத்தீங்களா. உடனே பாருங்க அவன் சொல்றான் 12வது வசனத்துல, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாருப்பா. அப்பா நல்ல வார்த்தை வந்தாச்சு. இந்த ஆராதனையிலையும் இந்த புதிய மாதத்திலையும் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் காரியம் நடக்கல, காரியம் நடக்கல, ஆனா இவனுடைய துடிப்பை கனப்படுத்த எதிராளி எதிராளிகளுடைய பக்கத்தில் இருந்து நல்ல வார்த்தை வருகிறது. முதலாவது உங்களுக்கு நல்ல வார்த்தை வருகிறது பாத்தீங்களா, உங்க காது கேட்கும்படி, உங்க அறிவு புரிந்து கொள்ளும்படி நல்ல வார்த்தையை கர்த்தர் எதிராளியின் மூலமாகவே அனுப்புகிறார். கைதட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்கள். அல்லேலூயா. அவன் புரிந்து கொள்ளுகிறான், கர்த்தர் இந்த ஆயிரக்கணக்கான பராக்கிரமசாலிகளை, ஆயுதம் இல்லாத எங்களுக்கு, அற்பமான எங்களுக்கு, ஆயத்தம் இல்லாத எங்களுக்கு, பயிற்சி இல்லாத எங்களுடைய படைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தைரியம் பாருங்க. இந்த யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் அந்த ஆயிரக்கணக்காய் கூடி இருக்கிற அந்த பராக்கிரமசாலிகளிடத்தில் போகிறார்கள். போய் என்ன பண்ணினாங்க? 14வது வசனத்தில் பாருங்க, 14:14 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 20 பேரை தான் ரெண்டு பேரும் வெட்டினாங்க. என்ன செய்தாங்க? Only 20 members. முதல் ஆவியில நிரம்பி தேவ வல்லமையிலே விசுவாசத்திலே கர்த்தர் இந்த பெரும் படையை, பெரும் கூட்டத்தை இரண்டு பேராகிய எங்க கையில ஒப்பு கொடுத்தார்னு சொல்லி கர்த்தருக்குள் கர்த்தர் கர்த்தருடைய வல்லமையிலே நிறைந்தவர்களாக அவங்க வீசின வீசுல 20 பேர் தான் விழுந்தார்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த யுத்தத்தை அவரே பொறுப்பெடுத்துக்கிட்டார். சொல்லுங்க, அவரே கவனிங்க. நீங்க ஆண்டவர் ஏதாவது செய்யட்டும் அப்படின்னு சோம்பேறியா இருந்தா ஒண்ணும் நடக்காது. அல்லேலூயா. இந்த ஒரு தாளந்து உள்ளவனை குறிச்சு என்ன நம்ம பார்க்கறோம் தெரியுமா? அவன் சோம்பேறி. இந்த சோம்பேறிகள் பாருங்க எதையுமே சாதிக்க முடியாது. ரெண்டு தாளந்து உள்ளவன், அஞ்சு தாளந்து உள்ளவன் டபுள் ஆகிட்டான் எஜமான் வரும்போது. ஆனா இந்த ஒரு தாளந்து உள்ளவன் சோம்பேறியா இருந்ததுனால நமக்கு எதுக்கு வம்புன்னு கொடுத்தது அப்படியே பத்திரப்படுத்தி புதைச்சி வச்சிருந்தான் பாருங்க. ஆனா பேசுற வாய் ஜாலம் எல்லாம் பயங்கரமா இருந்தது. விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், வைக்காத இடத்தில் எடுக்கிறவர் என்று கடினமான எஜமான் என்று அறிந்து அதனால நான் பத்திரப்படுத்தி இருக்கிற உங்க தாளந்த நான் ஒன்னும் சேதப்படுத்தவே இல்லை, செலவழிக்கல, இந்தாங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுக்கறான் பாருங்க. அப்படியாப்பா, அடே அப்பா அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டல, அவனை பார்த்து அடுக்கு வர்ற வரிசைய சொல்றாரு. நீ பொல்லாதவன், நீ சோம்பேறி, நீ வாய் சொல்லை கொண்டே உன் என்ன செய்கிறேன், நான் தீர்க்கிறேன். பாருங்க, அவன் பெரிய தப்பு ஒன்றும் செய்யல, அவனை கொண்டு போய் பாதாளத்திலே போட்டார். அழுகையும் பற்கடிப்புமான வேதனை உள்ள இடத்துல இவனை கொண்டு போய் போடுங்கிறாரு. கவனிங்க கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு சோம்பேறியா இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தட்டி சொல்லுங்க, 7 மணி வரலையும் தூங்கக்கூடாது.
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, ஏழு மணி வரலையும் தூங்க கூடாது, ஏழியரா எந்திரிக்கணும். பைபிள்ல இருக்கிற எல்லாரையும் பாருங்க, சாதனையாளர்கள் முழுவதும் நேரத்துல எழுந்திருச்சிருவாங்க. கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. நேரத்துல படுங்க. கதையை பேசிட்டு 12 மணி வரலையும் டிவி பார்த்துட்டு இருக்க கூடாது, நேரத்துல படுக்கணும். அப்பதான் நேரத்துல எழுந்திருக்க முடியும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சுறுசுறுப்பா இருங்க, அதுதான் உங்க சரீரத்திற்கே நல்ல சுகத்தை தரும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். நீங்க பாருங்க, 20 பேரை தான் அவன் வெட்டி வீழ்த்தினான். நடந்தது என்ன என்று சொல்லி 15வது வசனத்தை பாருங்கள். பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய். தானியம் இருந்தவர்கள் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். எதிராளிகளுடைய கூட்டம் என்ன அடைந்தது? திகில் அடைந்தது. பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருந்து செயல்படுறான் பாருங்க, அந்த மனுஷனுக்காக கர்த்தருடைய வல்லமை அதிகமாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. தேவனால் ஒரு பயங்கரம் உண்டாகிறது. உங்களுக்கு எதிரா எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் முறித்து போட பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய வல்லமை இறங்கி வருகிறது. உங்க முன்னேற்றத்தை தடைப்படுத்துகிறதா, உங்க பொருளாதார உயர்வை தடைப்படுத்துகிறதா, உங்க வியாபாரத்தை தடைப்படுத்துகிறதா, அல்லது மற்ற உங்களுடைய குடும்ப சமாதானத்தை தடைப்படுத்துகிறதா? கவனிங்க, கர்த்தருக்குள் இருங்க, கர்த்தருடைய விசுவாசத்திலே பெருகுங்க. நடக்கிறது என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையிலே உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமா, எதிரான வல்லமைகள் எல்லாம் இடிந்து போகும். பாருங்க, பவுலையும் சீலாவையும் அநியாயமா அதிகாரிகள் அடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலையிலே தொழுமரத்திலே 4வது அறையிலே உள்ள அறையிலே 4 கேட் போட்டு உள்ள வச்சிட்டாங்க. ஒவ்வொரு கேட்டுக்கு 2 வாட்ச்மேன் கத்திய வச்சுட்டு நிக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில நடு ராத்திரியிலே பாருங்க, 16வது அதிகாரம் அப்போஸ்தலர் 16:24 படிச்சு பாருங்க. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் கர்த்தரை தொழுது கொண்ட சமயத்தில், பாடி ஆர்ப்பரித்த சமயத்துல என்ன நடந்தது தெரியுமா? அவங்களை வச்சிருந்த அந்த சிறைச்சாலை அஸ்திபாரமே அதிர்ந்ததாம். கதவை எல்லாம் பூட்டி இருந்த கதவெல்லாம் திறந்தது. இவங்க கட்டெல்லாம் கலண்டு விழுந்தது. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே நடந்தது. திரளான விசுவாசிகள் எல்லாரும் தங்களை மிரட்டினதான அந்த எபிரேய சபை, யூதர்களுடைய சபை தலைவர்களுக்காக ஜெபித்த சமயத்திலே அவர்கள் கூடி ஜெபித்த இடம் என்னானது? அசைந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எந்த இடத்துல வந்து இறங்குகிறாரோ அந்த இடம் அஸ்திவாரமே அதிரும். ஆண்டவர் சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்து இறங்கின சமயத்துல அந்த மலையே அதிர்ந்ததாம், இடி முழக்க மாதிரி அதிர்ந்ததாம். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். நின்னும் பாருங்க, கர்த்தருக்கு சோத்திரம். 16வது வசனத்தை பாருங்க. 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமா, இவன் வெட்டினது, இவன் ஜெயிச்சது ஒரு 20 பேர் தான். அதுக்கப்புறம் பூமி பயங்கரமா அதிர ஆரம்பிச்சது, திகில் உண்டானது. கூடியிருந்த அந்த பராக்கிரமசாலிகள், அந்த ரத வீரர்கள், குதிரை வீரர்கள், மணல் கடற்கரை மணலா இருந்தவர்கள் எல்லாம் தனக்கு முன்னே இருக்கிறது பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியாம அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி எல்லாம் செத்து போயிட்டாங்க. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. யார்? ஆமா, இது மனுஷன். ஆனா பாருங்க, உங்களுக்கு எதிராக எத்தனையோ சவால்கள் வருகிறது பாருங்க, உங்களுக்கு எதிராக எத்தனையோ வல்லமைகள் வருது பாத்தீங்களா? உங்களை பயமுறுத்துகிறது, உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறது, உங்க குடும்பத்துல குழப்பங்களை உருவாக்குகிறது இல்லையா? உங்க வியாபாரம், உங்க பிசினஸ் எல்லாம் கிடைக்க வேண்டியதை எல்லாம் தடைப்படுத்துது பாத்தீங்களா? அதை எல்லாம் இப்ப பாருங்க, கர்த்தருக்குள் கர்த்தருடைய விசுவாசத்திலே நீங்க வளரும் போது அந்த தடைகளை எல்லாம் தவிடுபொடி ஆகும். அதுவே ஒண்ணுக்கு ஒண்ணு விழுந்து வெட்டுண்டு அழிந்து போய்விடும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே நடந்த உண்மையான யுத்தங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு ஆவிக்குரிய யுத்தமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு மக்கள் செய்த யுத்தம் வந்து கண்ணுல பார்த்து யுத்தம் செஞ்சாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு மக்கள் செய்கிற யுத்தம் கண்ணுல காண முடியாதபடி நடக்கிற யுத்தம். ஆமா, நல்லாதான் இருக்கும் குடும்பம், சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா திடீர்னு பிரச்சனை ஆயிரும்.
திடீர்னு குழப்பமாயிரும், திடீர்னு அடிதடி நடந்துரும், திடீர்னு அப்படி இப்படிமா பல வேதனைக்குரிய காரியம் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ணுக்கே தெரியாம எதிரான காரியங்கள் நமக்கு எதிரா எழும்பி நடக்கிறது. அப்படின்னா கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல என்ன நடந்ததோ, என்ன வெற்றி தேவ ஜனங்களுக்கு நடந்ததோ, அது உங்க வாழ்க்கையில இனி நடக்க போகிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு காரியம் நடந்துட்டு இருக்கு. அரசன் சவுல், தகப்பன் சவுல் எங்க இருக்கிறான் தெரியுமா? அவன் ஒரு இடத்துல இருந்து 600 சோதாங்கிகளை வச்சுக்கிட்டு எத்தனை பேருப்பா இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இங்க பெரிய பயங்கரம் நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்ப்புகள் எல்லாம், எதிராளிகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாலேலூயா. அவன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். 17வது வசனத்துல அவன் பாருங்க, அங்க யார் குறைவா இருக்கிறாங்கன்னு சொல்லி அதிகாரிகள்ட்ட கேட்கும் போது ரெண்டு பேர் தான் குறைவா இருக்கிறாங்க, யோனத்தானும். ஆமா, அப்படியா? பார்த்தா அவன் அங்கிருந்து பாக்குறான் என்ன நடக்கிறது. தூரமா எதிராளிகளுடைய அந்த கூட்டம் எல்லாம் கலைந்து அது அப்படியே சரிந்து சாய்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பாருங்க, 19வது வசனத்துல பாருங்க, இப்படி சவுல் ஆசாரியனோடு பேசுகிறையில் பெலிஸ்தியரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது. 20வது வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். இவங்க போறதுக்கு முன்ன ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்து மகாமலி உண்டாயிற்று. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்படி பெரிய எதிர்ப்பின் வல்லமையெல்லாம் அழிந்து போனது. 23வது வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். இந்த வசனத்தை எல்லாரும் அண்டர்லைன் பண்ணுங்க. இப்படி ராஜ வல்லமை இல்லாதபடி, படை வல்லமை இல்லாதபடி, பயிற்சி பெற்றவர்கள் வல்லமை இல்லாதபடி, ஒன்றும் இல்லை என்கிற சூழ்நிலையிலே தேவன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அந்த கர்த்தரை தான் நாம் எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க கையில இருக்குதோ இல்லையோ, இல்லை என்கிற நிலையிலே இல்லை என்பதே இல்லை என்று சொல்லத்தக்கதாக, எதுவும் குறையில்லை என்று சொல்லத்தக்கதாக, வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் குறைவே இல்லை என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு தடை இல்லை, வெற்றிக்கு தடை இல்லை. வல்லமை இல்லாத இடத்தில் வல்லமைக்கு குறைவு இல்லை, காரியம் வாய்க்க தடை இல்லை, முன்னேற்றத்திற்கு தடை இல்லை, உயர்வுக்கு தடை இல்லை. ஹாலலூயா. கொண்டாட தடை இல்லை. 47வது வசனத்தை பாருங்கள், 14:47 வசனம், 1 சாமுவேல் 14:47. இந்த யுத்தத்தில் மட்டும் யோனத்தான் ஜெயிக்கல, ஜெயம் எடுக்கல. அப்படின்னா தகப்பன் சவுலனுடைய ராஜ்ய பாரமே காலியாயிருக்கும். என்ன, ஆட்சிக்கு வந்து 2வது வருஷம்தான். இந்த யுத்தத்தில் இவன் ஜெயித்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இவனை ராஜாவா அங்கீகரிச்சாங்க. இவன் மட்டும் தோற்றிருந்தா அல்லது தோல்வியை சந்தித்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சவுலனுடைய ராஜ்ய பாரம் அல்லது சிங்காசனம் காலியாயிருக்கும். எல்லாரும் வீட்டுக்கு போப்பா, நீ ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லைன்னு பாருங்க. தகப்பனுடைய ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்தி கொடுத்தது யாரு? மகன் யோனத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள மட்டும் ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தா எதையுமே செய்ய உங்களுக்கு தடையே இல்லை. அதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்குள் உற்சாகமா இருக்கணும். யோனத்தானை போல எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு காரியத்தையும் எடுத்து வாசிங்க. யோனத்தானை போல தாவீதும் இதே போல பெலிஸ்தேருக்கு எதிராக ஒரு யுத்தம் நடக்கிறது. 17வது அதிகாரத்தில் பாருங்கள், 17வது அதிகாரத்தை. அங்கே கோலியாத் என்கிறவன் வித்தியாசமான ஒரு யுத்தத்தை அறிவிக்கிறான். பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் தான் யுத்தம். ஆனா அங்கே என்ன யுத்தம் அறிவிக்கப்படுகிறது? கோலியாத், இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது சவுலனுடைய படை இப்ப கொஞ்சம் தேறி இருக்கிறாங்க. ஆளெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, பராக்கிரமசாலிகள், பயிற்சி பெற்றவங்க, இப்ப ஆயுதம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. ஆனாலும் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
வித்தியாசமாய் அறிவிக்கப்பட்ட இந்த யுத்தம் எல்லாருக்கும் யுத்தம் இல்ல கோலியாத் என்கிற வந்த பெரிய ராட்சத பிறவி உள்ள ஒரு மனிதனை பெலிஸ்தியர் தேசத்திலே இருந்து அந்த ஜாதியிலே இருந்து எழும்பின இவனை யார் எதிர்க்கிறார்களோ ஜெயிக்கிறார்களோ அங்கதான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. கோலியாத் ஜெயித்தா இஸ்ரவர்கள் எல்லாரும் அடிமை. கோலியாத்தை யாராவது ஜெயித்தால் பெலிஸ்தியர்கள் எல்லாரும் இஸ்ரவேலருக்கு அடிமை. இப்படி அறிவிக்கப்பட்ட ஒரு நிலையை பாருங்கள். இதுல என்ன ஒரு காரியம், அந்த அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா இல்லை என்பதுதான் தகவல். என்னது, எப்படி 13 அதிகாரத்திலே இல்லை என்பது தகவலாக செய்தியாக நிலையாக இருந்ததோ அதே நிலைதான் இங்கேயும். கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ஒருவரும் இல்லை. அடுத்தது தாவீது எழும்புகிறான், நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேன்னு. ராஜா சவுல் அவன் பார்க்கிற சமயத்துல அவனும் சொல்றான், இவனுக்கு தகுதியே இல்லை, வெளி அம்சம் ஒண்ணுமே இல்லை. அப்படித்தான் 33 வசனத்தை படிக்க பார்க்கலாம். 17 அதிகாரம் 33 வசனம், யுத்த அம்சங்கள் எதுவும் இல்லை, கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை, எதிர்க்க எழும்பி வந்த ஆளுக்கும் தகுதி இல்லை. இன்னும் சொல்ல போனா 17 அதிகாரம் 50 வசனத்துல பாத்தீங்கன்னா கையில தாவீதின் கையிலே பட்டயம் இல்லை, போதுமான பயிற்சியும் இல்லை. 39 வசனத்தை படிங்க பார்க்கலாம், சவுலனுடைய உடைகளையும் அவனுக்கு உண்டான ஆயுதங்களையும் அணிந்து கொண்டு யுத்தத்துக்கு போகலான்னு சவுல் ராஜா இவனுக்கு கொடுக்கறான் பாத்தீங்களா, அங்கேயும் அவன் சொல்றான் அதுல அவனுக்கு அப்பியாசம் இல்லை. அவ்வளவுதான், என்னது எல்லாமே இல்லைதான் சொல்லுங்க. எல்லாரும் பைபிள்ல நிறைய இது இல்லை இல்லைன்னு வருது. ஆமையா, இல்லை இல்லை என்பதுதான் முதல் செய்தியா இருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தை பாருங்க, 2 வசனத்தை பாருங்க, இல்லை என்பதுதான் முதல் செய்தியா இருக்கிறது. ஒழுங்கு இல்லை, நிறைவு இல்லை, ஒழுங்கு இல்லை, நிறைவு இல்லை, இதான் செய்தி. பைபிளை திறந்த உடனே முதல்ல படிக்கிறது இல்லை என்கிற செய்தி தான். இந்த உலகம் முழுவதுமே இல்லை என்கிற செய்தி தான். இந்த உலகத்துல ஜனாதிபதி கிட்ட போய் கேட்டாலும் இல்லைங்கிற லிஸ்ட் தான் அதிகமா கொடுப்பார். பிரதமர்கிட்ட போய் கேட்டாலும் அதான் சொல்லுவார், இல்லைங்கிற லிஸ்ட் தான் அதிகம். இங்க பாருங்க 2 வசனத்தை பாருங்க, இல்லை என்பது உண்மைதான், பொய் கிடையாது. ஒழுங்கு இல்லை, நிறைவு இல்லை, வெறுமையாகத்தான் இந்த பூமி இருந்தது. ஆனால் அங்கே ஒரு அதிசயமாக ஒரு வரி சொர்க்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் இல்லை என்கிற இடத்திலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. எங்கே ஒழுங்கு இல்லையோ, எங்கே நிறைவு இல்லையோ, அங்கே இல்லை என்பதை இல்லையே இல்லவே இல்லை என்று சொல்லத்தக்கதாக ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையிலேயும் அந்த ஆவியானவர் தான் அப்படிப்பட்ட மக்கள் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். யார் இல்லை என்கிற உணர்வோடு இருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு நிறைவையும் ஒரு ஒழுங்கையும் ஒரு பெரிய செழிப்பையும் ஒரு பெரிய சிறப்பையும் உருவாக்க ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 2 வசனத்துல பாத்தீங்கன்னா 2 ஆட்களை நீங்க பார்க்க முடியும். ஒன்று இல்லை என்பதை உருவாக்குகிற இருள், ஆழத்திலே இருள் இருந்தது. ஆமா பாருங்க, நிறைய பேருடைய இருதயத்தில மனசுல இந்த இருள் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு, அதுதான் கொடி அசைச்சிட்டு இருக்கு, அதுதான் அவங்களை ஆட்கொண்டு இருக்கு, அதுதான் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, அதுதான் பேசிட்டு இருக்கு. இப்படி என்ன செய்யறது, இதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு என்ன. சில நேரம் பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்குற அன்னைக்கு தான் வீட்டுல ரொம்ப மனைவியும் புருஷனும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இதை வச்சு நான் என்ன செய்யறது, இதை வச்சு நான் என்ன செய்யறது, இதை வச்சு நான் என்ன செய்யறது, இதை கொடுப்பனா அதை கொடுப்பனா தான் நீயே பாத்துக்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சண்டை போடக்கூடாது. 5 அப்போ 2 மீனா இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ இல்லைன்னு சொல்றீங்களோ எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 17 வசனத்தில் இருந்து படிங்க பார்க்கலாம். பாருங்க, வேற இல்லை, இல்லை என்பதுதான் முதல் செய்தி.
ना உங்களுக்கு சொல்றேன் இந்த நாளில இருந்து இந்த இல்லைங்கறத சொல்லாதீங்க உண்மையிலேயே இல்லைன்னாலோ இல்லன்னு என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க இல்லங்கிறது சாத்தானுடைய சைடா இருக்குது சொல்லுங்க இல்லை என்பது இருள் சொல்லுகிற காரியமா இருக்குது ஆமா உங்கட்ட இல்லன்னு சொல்லாதீங்க இல்லை என்பதே இல்லை என்று சொல்லத்தக்கவர் உங்களோடு கூட இருக்கிறார் இப்போ சொல்றாரு உங்கட்ட இல்லல அந்த இருக்கிற கொஞ்சத்தை என்னிடத்தில் கொண்டு வாங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா இல்லை என்பதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் இந்த நாளிலே கர்த்தர் இயேசு உங்களை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா இல்லை என்கிறதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் எல்லாரும் சொல்லுங்க இல்லை என்பதை இயேசுவினிடத்தில் கொண்டு வாருங்க இல்லை என்பதை எப்போ இல்லையோ பற்றாக்குறைவோ எப்போ உங்களால முடியாதோ அதை எல்லாம் கர்த்தரிடத்தில் கொண்டு வாங்க ஆண்டவர் என்ன செய்கிறார் இல்லை என்பதை அவர் ஆசீர்வதிக்கிறார் அதன் மேலே அசைவாடுகிறார் அதை ஆண்டவர் எடுக்கிறார் எடுக்கிறார் அப்பத்தை எடுத்தாராம் என்ன எடுத்தார் இல்லை என்பதை எடுத்தார் அப்பத்திலிருந்து இல்லை என்கிறதை எடுக்கிறார் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஐயா ஆமா இல்லைன்னு மனுஷன் சொன்னா பாத்தீங்களா இல்லைன்னு தன்னுடைய சீடர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா இத தவிர வேற ஒண்ணுமே இல்ல இத்தனை ஆயிரங்களை போஷிக்க வேற இல்லைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த இல்லை என்பதை ஆண்டவர் எடுத்து போடுகிறார் உங்க வாழ்க்கையிலேயும் உங்க களஞ்சியத்திலேயும் உங்க வருமானத்திலேயும் குறைவான வருமானமா இருக்கலாம் கொஞ்சமா இருக்கலாம் தேவை அதிகமா இருக்கலாம் கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா முதல்ல உங்க வருமானத்துல இல்லை அப்படிங்கறத முதல்ல அவர் எடுக்கிறார் வேரோடு பிடுங்கி போடுகிறார் ஆசீர்வதித்து கொடுக்கிறார் பாருங்க எல்லாரும் வரிசையா வாங்கி 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 சாப்பிடுறாங்க 21வது வசனம் வரலையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறாங்க திருப்தியா சாப்பிடுறாங்க சில சமயத்துல சமையல் செய்து ஆட்கள் அதிகமா திடீர்னு வந்துட்டாங்கன்னா உள்ளூர்காரருக்கு குறைவாயிரும் அட்வான்ஸ் சிக்னல் கொடுத்துருவாங்க மெதுவா பாதியில எந்திரிச்சிருங்க அப்படிங்குவாங்க நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது அப்பா இருக்கிறது கொஞ்சம் தான் நிறைய கிடையாது ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க ஏதோ அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் வயிற்ற நிரப்பிட்டு ஒதுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல இல்ல வேண்டிய மட்டும் கொடுக்கிற தேவன் கைதட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க எப்படி கொடுக்கிறவர் வேண்டிய மட்டும் கொடுத்தார் எல்லாரையும் திருப்தி ஆக்கினார் மட்டும் கிடையாது மீதி 12 கூடை நிறைய எடுப்பினார் ஹல்லேலூயா அதனால கவனிங்க எல்லாரும் வேதம் முழுவதும் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது தகவல் முதல் தகவல் எல்லாமே இல்லை என்பதுதான் அதனால இனிமே உங்க வாழ்க்கையில எப்போ இல்லாத சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அதை உடனே ஆவியா ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும் ஆண்டவர் இயேசுவின் சமூகத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவரே நீங்க இதை ஆசீர்வதிங்க இந்த இல்லை என்பதை எடுத்து போடுங்க இல்லை என்பதே இல்லை என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக மீதி அடையணும் மீதி அடையணும்னு சொல்லி ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க ஹல்லேலூயா அப்படித்தான் ஒன்னு சாமுவேல் 17வது அதிகாரத்துல இருக்கிறது 40 நாளா கோலியாத்து கொக்கரித்து கொண்டிருக்கிறான் கொக்கரித்து கொண்டிருக்கிறான் அவனை எதிர்க்க ஒருவரும் இல்லை எழும்பின தாவீதுக்கும் எந்த வெளியரங்கமான அம்சம் இல்லை கையிலே ஆயுதம் இல்லை பாருங்க ஆயுதம் இல்லாமலேயே அவன் யுத்தத்துக்கு போறான் ஹல்லேலூயா இந்த யோனத்தானுடைய வாயில எப்படி ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தாரோ அதுபோல இந்த தாவீதினுடைய வாயிலேயும் பாருங்க ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னு சொல்றான் 17வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லுகிறான் ஒருவனுடைய இருதயமும் இந்த கோலியாத்தின் நிமித்தம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏப்பா இப்படி கலங்குறீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க கோலியாத் இப்படி வந்து பேசுறப்ப ஏன் எல்லாம் ஓடி ஒளியறீங்க இந்த மனுஷனோடு தகுதி இல்லாத நான் வெளி அம்சம் இல்லாத நான் கையில பட்டயம் இல்லை எனக்கு பலம் கிடையாது பயிற்சி கிடையாது எந்த அம்சமும் கிடையாது நான் போவேன் அல்லேலூயா தேசத்துல யாருமே இந்த மாதிரி சொல்லல இவன் ஒரு சின்ன பையன் அவன் சொல்றான் அது மட்டும் இல்ல அவன் அறிவித்ததெல்லாம் இந்த கோலியாத்துக்கு முன்னாடி போகும்போது பாருங்க கோலியாத்து என்ன செய்கிறான் தெரியுமா 17வது அதிகாரத்துல பாருங்க தாவீத பார்த்த உடனே சபிக்கிறான் பாருங்க 43வது வசனத்தை பாருங்க அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை என்ன செய்தான்
சபித்தான் தலை நிமிந்து பாருங்க தாவீதை போன்ற தேவனுடைய பிள்ளைகளே உங்களை எந்த சக்தியை கொண்டு சபிக்க முடியாது ஆமா கோலியாத் என்ன நம்பி இருந்தான் தெரியுமா என்ன நம்பி இருந்தான் தெரியுமா தன்னுடைய தேவன் தனக்கு எதிராய் வருகிற எந்த வல்லமையையும் அது சாம்பலாக்கி விடும் அதனுடைய வல்லமையை அப்ப அழித்து போடும் என்று சொல்லி தன்னுடைய தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தான் ஆனா தாவீது அப்படி இல்ல ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தான் அல்லேலூயா ஆகினாலே அந்த கோலியாத் அனுப்பினதான முதல் சாபம் அது சாம்பலாகவே போய்விட்டது ஒன்று மேற்கொள்ள முடியல யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை பாருங்க அங்க எப்படி யோனத்தான் விசுவாச வீரன் கர்த்தருக்குள் இருந்து வைராக்கியத்தோட எழும்பின அவனை கனப்படுத்த கர்த்தரே யுத்தத்தை கையில் எடுத்தாரோ அதுபோல இங்க பாருங்க கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை இவனுக்கும் வெளி அம்சம் இல்லை கையில் பட்டயம் இல்லை ஆனா என்ன சொல்றான் 47வது வசனத்துல யுத்தம் கர்த்தருடையது ஹல்லேலூயா என்ன சொல்றான் தாவீது இந்த யுத்தம் யாருடையது நீ வந்து ஓம் மாமிச பலத்தை நம்பி வர்ற கோலியாத்தே ஓம் பட்டயத்தை நம்பி ஈட்டிய நம்பி வர்ற ஆனா நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வர்றேன் நான் வாங்க மாட்டேன் கர்த்தர் ஓம் தலைய வாங்குவார் அல்லேலூயா இல்லையா ஓம் மாமிசத்தை நான் என்ன பண்ணுவேன் பறவைகளுக்கு கொடுப்பேன் வெற்றி எனக்கு சொந்தமாகும் ஹல்லேலூயா நீங்க அப்படித்தான் சொல்லணும் உங்களுக்கு எதிரா எது எழும்பி வந்தாலும் எந்த வல்லமை எதுல எழும்பி வந்தாலும் மாமா கர்த்தருக்கு சோத்திரம் இதுல இன்னொரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தருக்கு சோத்திரம் கவனிங்க மனுஷ வல்லமையோட மோதாதீங்க மனித வல்லமையோட மனிதர்களோட மோதாதீங்க இதே தாவீது நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க இதே அதிகாரத்துல பாருங்க கோலியாத்தை ஜெயிப்பதற்கு அல்லது கோலியாத்தையோடு யுத்தம் பண்ணுறதற்கு அவன் எழும்பி வகை தேடுகிறான் ஆட்கள்கிட்ட போய் கேட்கிறான் இந்த மனுஷனை எதிர்ப்பதற்கு நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு கேட்கிறப்போ ஒவ்வொருத்தரும் அபிப்பிராயம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல அவங்க அண்ணன் எலியா 28வது வசனத்தை பாருங்க எலியா வர்றான் அவன் வந்து திட்டுறான் பாருங்க பயங்கரமா திட்டுறான் நீ யுத்தத்தை பார்க்க வந்தியா நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த ஆடுகளை கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தை நான் அறிவேன் இந்த பாருங்க வீட்டுல சின்ன பையன் இருந்தா பெரிய ஆளுக ரொம்ப இப்படிதான் பேசுவாங்க பாருங்க ஆனா உண்மையில என்னன்னா தகப்பன் வந்து யுத்த களத்திலே இருக்கிற இந்த சோதாங்கிகளுக்கு என்ன செய்கிறான் போய் அவங்களுக்கு பிரியமானதெல்லாம் கொடுத்துட்டு என்ன செய்ய ஆளுங்க நல்லா இருக்கிறாங்களா அவங்கள்ட்ட அவங்ககிட்ட இருந்து ஒரு அடையாளம் வாங்கிட்டுவான்னு சொல்லி யுத்த களத்துல இருக்கிற சகோதரர்களுடைய சேமத்தை விசாரிப்பதற்காகத்தான் வந்தான் வந்த இடத்துல கோலியாத்தினுடைய இந்த கோப வார்த்தைகளை கேட்டான் ஆவியானவர் இவனை எழுப்பி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போகிறதற்கு முன்ன இங்க ஒரு மனுஷருடைய யுத்தம் வருது பாருங்க என்ன மனுஷருடைய யுத்தம் உங்க குடும்ப நண்பர்களோட உங்க குடும்ப உறவினர்களோட மோதாதீங்க நீங்க மோத வேண்டியதெல்லாம் யாரோடனா சாத்தானோட தான் கோலியாத்தோட தான் அவனோட மோதறதுக்கு பதிலா சாத்தான் வந்து திசை திருப்பி விடுறான் பாருங்க இங்க அவங்க அண்ணன் வந்து எப்படி பேசுறான் நீ எனக்கு தகப்பன் கொடுக்கறத கொடுத்து கொடுக்கறதுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு நீ யுத்தத்தை வேடிக்கை பாக்குறியா நீ எதை வேடிக்கை பாக்குற உன்னுடைய துணிச்சல் எல்லாம் எனக்கு தெரியும் நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் ஆடு தானே அறிவு கட்டவனே எங்க விட்டுட்டு வந்த அப்படி இப்படின்னு திட்டுறான் பாருங்க தாவீது அதுக்கு பதிலா ஒவ்வொன்னுக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தானா நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் ஒன்னுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தானா அவன் ஒரு அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க தாவீது என்ன சொல்றான் நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நியாயத்தை சொல்லிட்டு அடுத்தது கோலியாத்தோட யுத்தம் பண்ண போறான் உங்க குடும்பத்திலையும் அந்த மாதிரி சாத்தான் இப்படிதான் பண்ணுவான்
ஆமா உங்க பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆட்களோட எல்லாம் சண்டை போட பண்ணுவான் விரோதிகம் விரோத மாதிரி இருக்க பண்ணுவான் நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசாதமா பேசாமலே தான் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க தண்ணி பிடிக்க போன சமயத்துல அவங்க வந்து இடிச்சிட்டாங்க இவங்க குப்ப அங்க போயிருச்சு இல்லையா அதனால இப்படி எல்லாம் கவனிங்க நம்முடைய யுத்தம் மனிதர்களோடு அல்ல ஏதோ வேதத்திலே பாருங்க பல வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எபேசியர் 6:12 பாருங்க மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அதிகாரங்களோடும் துளைத்தனங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு 2 கொரிந்தியர் 10:3-4 பாருங்க நாங்கள் மாமிசத்திலே நடக்கிறவர்களாய் இருந்தாலும் எங்கள் போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவையாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளவையாய் இருக்கிறது அதனால பாருங்க சின்ன பையன் தான் எவ்வளவு தெளிவா இருக்கிறான் பாருங்க கையில் ஒன்றுமில்லை கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை வெளியரங்கமான அம்சம் தாவீதினிடத்திலே இல்லை இந்த யுத்தத்துக்கு எதிராக சகோதரன் எழுப்பி வருகிறான் ஆதரித்து பேச ஆள் இல்லை ராஜாவினிடத்திலே இருந்து வந்த வார்த்தையும் என்னது உற்சாகப்படுத்துற மாதிரி இல்ல உன்னால முடியாதுன்னதுதான் ஆனாலும் கர்த்தர் தாவீதுக்கு என்ன செய்தார் வெற்றியை கொடுத்தார் ஹல்லேலூயா 50வது வசனத்தை பாருங்க 17வது அதிகாரம் 50வது வசனத்தை கொன்று போட்டான் எவ்வளவு அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க கையில பட்டயம் கிடையாது ஆனாலும் தேசத்தையே நடுங்க வைத்த தத்தளிக்க பண்ணின இந்த பயங்கரவாதி கோலியாத்தை இவன் கொன்று போட்டான் கவனிங்க எப்படி கொன்றிருப்பான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவன் மேல ஏறி அந்த கோலியாத்தினுடைய இடுப்புல இருந்துச்சு பாத்தீங்களா அவன் கையில இருந்துச்சு பாத்தீங்களா பட்டயத்தை உருவி வேகமா அவன் கழுத்தை வெட்டிட்டான் துண்டாக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு வசனத்தை எடுத்து பாருங்க இன்னொரு வசனத்தை பாருங்க 54வது வசனத்தை பாருங்க அவனை கொன்னது மட்டும் கிடையாது இன்னும் வாசிங்க பெலிஸ்தியனுடைய இடுப்புல கையில இருந்த எல்லா வகையான ஆயுதங்களையும் தனக்காக எடுத்துக்கொண்டான் சரித்திரம் எப்படி தொடங்குகிறது தாவீதின் கையில் ஆயுதம் இல்லை கோலியாத்தை எதிர்க்க ஆள் இல்லை என்பது தான் ஆனா முடிவுரை எப்படி இருக்குது தெரியுமா அவனுடைய ஆயுதம் எல்லாம் தாவீதினுடைய கூடாரத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது கோலியாத்தினிடத்தில் இருந்த விசேஷித்த ஆயுதம் எல்லாம் யார் கையில வந்து சேர்ந்து விடுகிறது எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுதையா ஹாலேலூயா வெறும் கையா இருக்கிற உங்க கையில உங்க கூடாரத்துல ஆமா எதிராளி அல்லது எதிர் சைட்ல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு நேர திருப்பி விட போகிறார் ஹாலேலூயா உங்களை எதிர்த்ததான உங்களை பயமுறுத்தின உங்களை தத்தளிக்க பண்ணின அந்த பக்கத்துல இருக்கிற எல்லா வல்லமைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க கூடாரத்துக்கு நேராக தாவீதின் கூடாரத்துக்கு நேராக கர்த்தருக்குள் இருந்தவன் கர்த்தரை நம்பி வாழ்ந்தவன் கர்த்தரை நம்பி எழும்பினவன் எல்லாரும் எழுந்து நிக்கலாமா எல்லாரும் நெஞ்சில கை வச்சு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க இந்த நாளில் இருந்து கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார் எனக்காக ஒரு காரியம் செய்வார் அவர் எனக்காக ஒரு காரியம் செய்யும் போது என் கையில் இருக்கிறதோ இல்லையோ என் காரியம் தடைபடுவதில்லை என்னுடைய முன்னேற்றம் தடைபடுவதில்லை என்னுடைய விருத்தி தடைபடுவதில்லை என்னுடைய செழிப்பு தடைபடுவதில்லை கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க அவருக்கு தடையே இல்லை இல்லை என்கிற சூழ்நிலையில் இல்லை என்பதே இல்லை என்று சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் என்மேல் அசைவாடி என்னுடைய வெறுமையை அவர் நிறைவாக்குவார் ஒழுங்கில்லாத என்னுடைய வியாபாரத்திலே என்னுடைய தொழிலிலே என்னுடைய பிசினஸ்ல என்னுடைய உறவுகளிலே குடும்பத்திலே இருக்கிற எல்லா ஒழுங்கு இன்மையை கர்த்தர் மாற்றி ஒழுங்குபடுத்துவார் எல்லா இருளையும் வெளிச்சமாக்குவார் எல்லா கோணலையும் அவர் நேராக்குவார் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஹல்லேலூயா அரசனுடைய ஆதரவு இருந்தாலும் ஆலோசனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆமென் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை வரிகள் கிடைக்காவிட்டாலும் கர்த்தருக்குள் தைரியமாக விசுவாச வைராக்கியத்தோடு எழும்புகிற தேவ பிள்ளைகள் இங்கே அவசியமா இருக்கிறார்கள் சோம்பேறித்தனமாக கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தாதீங்க
ஜீவன் உள்ளவர்களாக வல்லமையிலே வைராக்கியம் கொண்டவர்களாக கர்த்தருக்குள் வைராக்கியமாய் எழும்புகிறவர்களாக தாவீதை போல யோனத்தானை போல இல்லை என்கிற சூழ்நிலையிலே எல்லாம் தேவன் எனக்கு தருவார் என்கிற ஒரு விசுவாச வைராக்கியத்தோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் யுத்தம் கர்த்தருடையது ஆமென் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் அந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் யுத்த காலத்திலே கோலியாத்தை எதிர்ப்பதற்கு வெறும் கையாகத்தான் போனான் தாவீது அவன் கையிலே பட்டயம் இல்லை ஆனால் கர்த்தரோ ஒரு சிறியவனை கொண்டு ஒரு சிறிய கூழாங்கல்லை கொண்டு ஒரு சிறிய கவனினாலே அந்த பெரிய பராக்கிரமசாலியை ஒப்பு கொடுத்தார் இறுதியிலே பட்டயம் இல்லாமல் படைக்களத்திற்கு போனதான அந்த சிறியவனுடைய கூடாரத்தை ஆமென் பட்டயங்களினாலே ஆயுதங்களினாலே தேவன் ஆசீர்வதித்து நிரப்பினார் உங்க வாழ்க்கையையும் உங்க கூடாரத்தையும் உங்க களஞ்சியத்தையும் வெறும் கையா இருக்கிறவங்க கையையும் உங்க களஞ்சியத்தையும் இந்த நேரிலே வேளையிலே ஆவியானவர் அசைவாடி நிரப்பி கொண்டிருக்கிறார் நிரப்பி கொண்டிருக்கிறார் நிரப்பி கொண்டிருக்கிறார் ஆமா இந்த உலகமே வெறுமையாகத்தான் இருந்தது இல்லை என்கிற நிலையில் தான் இருந்தது ஆமேன் இருளினுடைய ஆதிக்கத்தினாலே இல்லை என்பதுதான் வெளியரங்கமா இருந்தது ஆமேன் உங்களை உங்களுடைய இல்லாமையை நீக்கி போடும்படி ஆமேன் இல்லை என்கிற நிலையை இல்லாமல் பண்ணும்படி ஆவியானவர் உங்க மேல ஆசை வாடி கொண்டிருக்கிறார் இப்பொழுதே இப்பொழுதே ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக உங்களை ஒப்புக்கொடுங்க உங்களை ஒப்புக்கொடுங்க பிரைஸ் தி லார்ட் ஒப்புக்கொடுங்க ஆமென் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் இல்லை என்பதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் இல்லை என்பதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அந்த இல்லை என்பதை நான் வேரோடு பிடுங்கி ஆமென் இல்லை என்பதே இல்லை என்கிற நிலையை நான் உருவாக்குவேன் உருவாக்குவேன் நான் உங்களை திருப்திப்படுத்துவேன் இல்லை என்று சொல்லுகிற உங்களுடைய வாயை நான் திருப்திப்படுத்துவேன் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்னிடத்திலே கொண்டு வாருங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் எல்லாரும் உங்களுடைய இல்லாமையை அவரிடத்துல சொல்லுவீங்களா ஆண்டவரே நான் இந்த காரியத்துல இல்லாம இருக்கிறேன் பொருளாதாரத்தில் இல்லாம இருக்கிறேன் தொழில் செய்ய எனக்கு பணம் இல்லாம இருக்கிறேன் போதுமான வருமானம் இல்லாம இருக்கிறேன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் எது எதுல இல்லை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க வாய் திறந்து அவர்கிட்ட சொல்லுங்க அவர் சமூகத்துல சொல்லுங்க மனுஷத்தை சொல்லாதீங்க மனுஷனோட மோதாதீங்க நீங்க மோத வேண்டியதெல்லாம் கோலியாத்தோட தான் நீங்க மோத வேண்டியதெல்லாம் உலகத்தை தத்தளிக்க பண்ணுகிற மோசம் போக்குகிற சாத்தானுக்கு எதிராகத்தான் நான் எழும்ப வேண்டும் மனித மோதல்களை குறைத்துக் கொள்ளுங்கள் மனித மோதல்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய யுத்தம் நன்றி செலுத்துகிறோம் இல்லை என்கிற நிலைமையிலே இருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே இல்லை என்பதே இல்லை என்கிற நிலையை உருவாக்க நீர் உமக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே கரந்தட்டி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே நீர் எங்கள் மேல் அசைவாடி ஆமென் இல்லை என்கிற நிலையை வேற இருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால கரந்தட்டி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் இல்லை என்கிற நிலையில் இருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்க்கிற தேவனப்பா என்னுடைய கடனை அடைக்க பணம் இல்லை என்னுடைய வியாபாரத்தை செய்ய எனக்கு போதுமான பணம் இல்லை ஆமென் என்னுடைய பிசினஸுக்கு தேவையான லட்சங்கள் இல்லை என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்னுடைய சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லை ஓ என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே சரியான உறவு இல்லை 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 என்கிற நிலையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும்
ஆவியானவரே அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தின் மேலும் நீர் அசைவாடி இல்லை என்கிற நிலையை எடுத்து போட்டு இல்லை என்பதே இல்லை என்று சொல்லுகிற நிலையை இயேசுவின் நாமத்தில் நீர் உருவாக்குவீராக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உண்டாவதாக இருள் விலகி வெளிச்சம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் செழிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் சாபம் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் சாத்தானின் கிரியைகள் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் விடுதலை அடைவார்களாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாத நிறைவோடு அனுப்புவீராக உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா தகப்பனே உம்முடைய பாதத்திலே தாகத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதித்து செழிப்பாக்கி உற்சாகப்படுத்துவீராக உயர்த்துவீராக சாட்சியாய் நிறுத்துவீராக தொடர்ந்து நீர் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்